வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற கார்த்திகை தீபம் அப்பம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு கப்பு மைதா, அரை கப்பு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா, மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து குழிக்கரண்டியோ இல்லைன்னா கையால் எடுத்து கூட நீங்கள் அள்ளி ஊற்றலாம். அழகாக அப்பம் சேர்த்து வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். நல்லா அப்பம் வெந்து மேலே உப்பி இந்த மாதிரி வரணும். ரெண்டு பக்கமும் நல்லா சிவப்பாகிற வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பி போட்டு மிதமான சூட்டில் தான் நீங்கள் வந்து அப்பம் சுடணும். அதிகமாக நம்ம வந்து நெருப்பி அதிகமாக வச்சுட்டு நம்ம அடுப்பு வந்து எண்ணெயை நல்லா காய விட்டு சுட்டோம்னா அப்பம் வந்து தீஞ்சிடும். சுவையான கார்த்திகை தீபம் அப்பம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.